குழந்தைகளின் கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி குழந்தைகளின் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு பல்வேறு போட்டிகள், விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் வர்ணம் ஆயிரம் என்ற தலைப்பில் சிறப்பு ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 4 வயது முதல் 18 வயதில் உள்ள மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் வந்து மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு தங்களின் கற்பனை திறமையை வெளிப்படுத்தினர். குழந்தைகள் தங்களின் பிஞ்சு கைகளால் கிறுக்கிய கிறுக்கல் கூட அழகிய ஓவியங்களாக காண்பவர் கண்களை கவர்ந்தன. இந்த காம்படிஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. நான் பேர்ட்ஸ் பிளவர்ஸ் எல்லாம் போட்டேன். நல்லா கெட் கெதரா இருந்தது இந்த காம்படிஷன். சம்மர் வெகேஷனுக்காக இங்க வந்திருக்கேன். ஜாலியா இருந்தது. பெற்றோர்களும் ஆர்வத்துடன் தங்கள் குழந்தைகளை இந்த போட்டியில் கலந்து கொள்ள செய்தனர். இந்த சம்மருக்கு இட்ஸ் அ குட் சேஞ்ச் ஃபார் த சில்ட்ரன். வீட்லயே உட்காந்து போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியுது. பிளஸ் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்போஜர். ஒரு காம்படிஷன்னா என்ன, எல்லா காம்படிஷன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வர முடியாது, பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். சம்மரில் குழந்தைங்களுக்குலாம் என்ன என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. ட்ராயிங் காம்படிஷன் என் டாட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதால இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன் இவளை. இவளோட தீம் வந்து எர்த்து, அதாவது எர்த்து அழறா மாதிரி வரைஞ்சா. எர்த்தில் இப்போ பொல்யூஷன், ட்ரீ கட்டிங்ஸ்லாம் இருக்கிறதாது, அதனால் இவள் ஒன்லி 3 இயர்ஸ் ஆனாலும் இவளுக்கு வரைய கற்றுக் கொடுத்து வரைஞ்சிருக்கா. முன்னதாக குழந்தைகளின் பாட்டு பாடும் திறனை வெளிப்படுத்த பாட்டு போட்டி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. கோடை விடுமுறையை இப்படியும் பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம்.